ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து தவாவில் எப்படி வந்து மீன் பொரிப்பேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட இன்றைக்கி காமிக்க போகிறேன். மீனுக்கு மசாலா தடவுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கத்தி வச்சு இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால மசாலாலாம் அந்த இடையிலலாம் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி பின்னாடி பக்கமும் திருப்பி செஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இது மாதிரி சறுக்கு விட்டு எடுத்தாச்சு. இது மாதிரி இன்னொரு ரெண்டு மீனுக்கும் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த மீனுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணு மீனுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மீனுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மீனில் நல்லா தடவி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனில் மசாலாலாம் நல்லா தடவி வச்சாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீன் வந்து மசாலாவில் நல்லா ஊறியிருக்கும். இப்போ நம்ம தவாவில் போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த மூணு மீனையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். நீங்கள் மீனை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரியட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேசி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.